அப்புறம் விவசாய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அக்ரி சேனல் எப்பவுமே விவசாயிகளின் நண்பன். நேர்களே, இப்போ வந்து உங்களோடு சேர்ந்து நானும் இந்த வீடியோவில் கண்டிப்பாக பார்க்க போகிறேன் என்னென்ன கலப்பைகள் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை இப்போ நம்ம சொல்ல போகிறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா அதாவது கலப்பை அப்படிங்கிறது வந்து முழுசாக காட்டுறேன் நான். அந்த முழுசாக இருக்கிறதுல ஒவ்வொன்றையுமே ஒவ்வொரு எந்தெந்த இது எதுக்கு அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ இது வந்து கலப்பை, இந்த இது வந்து கலப்பை, இந்த கலப்பைக்கு வந்து இது வந்து மேலி, இது இருந்தனா தான் பிடிச்சி ஓட்ட முடியும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கருவுத்தடின்னு சொல்லுவாங்க, இது வந்து கருவுத்தடி. இந்த கருவுத்தடி வந்து அதாவது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கலப்பை எவ்வளவு ஆழம் விடணும், எவ்வளவு ஆழம் இல்லாத ஓட்டணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி இது வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த கயிறு. பார்த்திங்கன்னா இந்த கயிற்றை வந்து நம்ம வேணும்னா குறுக்கிக்கலாம், வேணும்னா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அப்போ வந்து உங்களுக்கு ஆழம் வந்து நமக்கு எவ்வளவு வேணுமோ அந்த அளவுக்கு பண்ணுறதுக்கு தான் இந்த கயிறு. இது வந்து பார்த்திங்கன்னா நுகம், அதாவது வந்து கழுத்துக்கு மாட்டுக்கு வந்து அதாவது வெயிட் இல்லாமல், அதாவது வந்து ஒரு சுமாரான ரொம்ப மாடு வந்து வெயிட் இழுக்கணும் அல்லவா, உங்களுக்கு மணிக்கணக்கில் இழுக்கிறதுனால வந்து வெயிட் கம்மியாக போட்டு அதுக்கு பேர் வந்து நுகம். அந்த ரெண்டு தும்பு இருக்குது பார்த்தீங்களா கயிறு, அது வந்து ரெண்டு மாட்டிலையும் நாங்கள் கட்டிடுவோம். அந்த ரெண்டு மாட்டிலையும் வந்து கட்டிடுவோம் பார்த்தீங்களா. ரெண்டாவது வந்து இந்த கலப்பையில் வந்து இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, மரக்கலப்பை ஓட்டு ஓட்டும் போது வந்து இந்த கலப்பை வந்து கூர்மையாக இருக்குது, அதாவது வந்து ரொம்ப அகலம் இல்லாமல் கொஞ்சம் கூர்மையாக இருக்குது. அப்போ வந்து உங்களுக்கு இந்த செடிகளெல்லாம் பிடுங்காது பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி செடிகளெல்லாம் வந்து உங்களுக்கு பிடுங்காது. இது வந்து அப்படி இல்லை, இது அகலமாக இருக்கிறதுனால இந்த கலப்பை வந்து எவ்வளோ இது இருக்குதோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் ரெண்டு செடி, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நாலு செடி இருந்தாலும் இந்த கலப்பை இழுத்துன்னு வந்துடும். இந்த கோரை, இந்த அருகு, இந்த மாதிரி இதுகளெல்லாம் வந்து என்ன பண்ணோம்னா இந்த குழு வந்து எடுத்துரு. அந்த மரக்கலப்பையில் ஓடும்போது அந்த அகலம் கம்மியாக இருக்கிறதுனால வந்து உங்களுக்கு அதிகமான செடிகளை வந்து எடுக்காது. அதனால் வந்து இதில் வந்து ஒரு மெயின் பிரச்சனை என்ன கேட்டிங்கன்னா, இந்த இரும்பு கலப்பையில் ஓட்டக்கூடிய ஒரு இது வந்து பூடுகள் வந்து அதிகமாக, களை வந்து அதிகமாக வராதுன்னு வைங்களேன். இப்போ இது வந்து இந்த கலப்பையில் ஓட்டினோம்னா களை அதிகம் வராது, அதாவது ஒரு அளவுக்கு ரெண்டு அளவு ஓட்டினாலே உங்களுக்கு களை வந்து சுத்தமாக போயிடும். அடுத்து மடிச்சு கட்டி ஓட்டினாச்சுமா, அவர் டான்ஸ் ஆடுற மூல இருக்கிறாரு. நீங்க வேற குழம்பு இதுலயே ஓட்ட சொல்லாமா, ஃபுல்லாவே ஓட்ட வேண்டியது இப்போ வந்து நம்ம என்ன விஷயத்தை பார்க்குறோம்னா அப்படின்னா, கோட்டேர்னு சொன்னார் இல்லையா, அதை பற்றி அவர் வந்து அது செயல்முறை விளக்கமாக காட்ட போகிறாரு. அடுத்த இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கான விஷயத்தை எப்படி பண்ணுறாருன்னு சொல்லி அது பார்த்தீங்கன்னா, கோட்டேர் அப்படி கோட்டேர் அப்படிங்கிறது வந்து கலப்பையை கழட்டி நுகத்தில் போட்டு வேறு இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கு பேர் தான் கோட்டேர். அதாவது
இடம் நம்ம இடத்துலேருந்து அடுத்த இடம், அதாவது சாலை மாடு கட்ட சாலை கொண்டு போகணும் அப்படின்னா காட்டுக்குள்ளேருந்து கலப்பையோடு ஓட்டிகிட்டு போக முடியாது. ஏன்னா கலப்பையோடு ஓட்டிகிட்டு போனோம்னா மாட்டுக்கு காலுக்கு படு, நம்மளுக்குமே வந்து காலுக்கு படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து அதை வந்து கோட்டேர்னு சொல்லுவாங்க. அந்த கோட்டேருங்கிறத நான் வந்து இப்போ எப்படி போட்டு கொண்டுட்டு போகிறேங்கிறத காட்டுற பாருங்க. இவ இந்த மாதிரி பூட்டிக்கிட்டு நீங்கள் எவ்வளோ தொலைக்கு வேணாலும் வேறு காட்டுக்கு உழுவு போகலாம். நம்ம பூமி இருந்தால் இல்லை நம்ம வீட்டுக்கு கிட்ட சாலை இருக்குது அப்படின்னு சொன்னால் அது வரையிலும் நம்ம ஓட்டிகிட்டு போய்க்கலாம். இதை வந்து நம்ம வந்து உழுகிற மாதிரி ஓட்டிகிட்டு போனோம்னா அதை ஓட்டிகிட்டு போக முடியாது. உழுகிற மாதிரி இருந்ததுன்னா ஓட்டிகிட்டு போக முடியாது. மாட்டினுடைய வாய்ப்பகுதிக்கு ஏதோ ஒரு ஒரு சேஃப்டி மெஷர்ஸ் போட்ட மாதிரி இருக்குது. கவசம், அதாவது மாட்டுக்கு அதுக்கு எதுக்கு போட்டிருக்குன்னு கேட்டிங்கன்னா, அதாவது உழுது நம்ம வந்து ஓரக்காலில் போவோங்க, பொழுகி ஓரத்தில் போவோம். அப்போ வந்து என்ன பண்ணுங்கன்னா, இந்த புல்லை மேயறதுக்கு வேண்டியது என்ன பண்ணோம்னா அது வந்து இழுக்கு. அப்போ இழுக்கும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து ஒரு நேராக போகலன்ட்டு பார்ப்போம். அப்போ அது இழுக்கும்போது என்ன ஆகும்னா கோணையாயிரு. அதனால் வந்து என்ன பண்ணோம்னா அதுக்கு வாக்கூடைன்னு போயிருங்க. அதுக்கு வந்து வாய்க்கு வந்து கூடை, அதாவது அது மூச்சு முடணும், அதாவது வந்து அதை வச்ச வெளியிலிருந்து உள்ளே மிழுக்கணும். அதனால் வந்து அதுக்கு பேர் வாய்க்கு கூடை, வாக்கூடைன்னு பேர். நீங்கள் உழவு போகும்போது ஒரு சவுண்டு கேட்டேன், அது எதுக்காக அந்த சவுண்டு கொடுக்குறீங்க? அதாவது அப்போ தான் மாட்டுக்கு வந்து நம்ம மேலே ஒரு பற்று இருக்குது. அதாவது மாட்டுகளுக்கு நம்ம மேலே ஒரு பற்று, அதாவது வந்து நம்ம வந்து மாட்டுகளை வந்து டேய் அப்படிம்போ. அப்போ வந்து முக்கில் திரும்பும்போது, அதாவது வந்து தலைமாரியில் திரும்பும்போது அப்படி கூ சொல்லுவானா, அப்போ சொல்லும்போது அதுக்கு தெரியும் நம்மளுக்கு இது பண்ணினாங்கன்னா நம்ம இந்த பக்கத்தை திரும்பணும் அப்படிங்கிற மாதிரி அதுகளுக்கு ஒரு உணர்வு இருக்குது. அதாவது மனிதனுக்கும் மாட்டுக்குமான ஒரு ஒரு உணர்வை உருவாக்கக்கூடிய, ஒரு உறவை உருவாக்கக்கூடிய அந்த சங்கீத மொழின்னு சொல்லலாம். அதாவது வந்து நம்ம வந்து ஒரு இசை விளம்பரக்கான பாசை, அதாவது நம்ம ஒரு இசையை எப்படி நம்ம காதில் வந்து கேட்குறோம்ளோ அதே மாதிரி நம்ம வந்து பேசினாலும் அதுக்கு கேட்கு. நம்ம வந்து மப்பு கூட்டுறோம், அதுக்கு பேர் வந்து மப்பு கூட்டுறதுன்னு பேர். அதாவது வந்து திரும்புறதுக்கு உண்டான ஒரு சிக்னல், இந்த இடத்துல வந்து நாம் அப்படின்னோம்னா அது திரும்பு அப்படின்னு சொன்னோம்னா இடது பக்கம் திரும்பு, லெஃப்ட்டு ரைட்டு, அதாவது வந்து அதுக்கு தகுந்த மாதிரி அந்த மாடு வந்து திரும்பிக்கு. இந்த வீடியோ பார்த்துட்டுருக்கிறவங்க கண்டிப்பாக அடுத்து வந்து உழவை ஓட்டணும்னு கண்டிப்பாக நிச்சயமாக நாங்கள் எங்களுக்கு எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை செய்வாங்க அப்படின்னு. இன்னும் இதை பற்றின தகவலெல்லாம் வந்து இந்த நேயர்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுடைய தகவல்களையும் உங்களுடைய தொலைபேசி எண்களையும் வந்து சொல்லுங்கள். என்னுடைய பெயர் வந்து ஏ கிருஷ்ணசாமி, தேவநல்லூர். ஃபோன் நம்பர் வந்து 8012011032. இப்போ பாட்டம் போட்ட காலத்துலேருந்து நாங்கள் விவசாயம் பண்ணிட்டு வந்ததுனால உங்களுக்கு ஏதாவது தகவல் வேணும்னு சொன்னால் இந்த அட்ரஸுக்கு எனக்கு நீங்கள் இந்த ஃபோன் நம்பரில் கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வாய்ப்பை அளித்த அக்ரி டிவிக்கு எனது மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இது போன்ற விவசாய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அக்ரி சேனல் எப்பவுமே விவசாயிகளின் நண்பன்.